நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிரன் ட்ரைவ் என்ற இடத்தை காட்ட போகிறேன். ஏ மனதே ஒகிரிஸ் அப்படின்னு போட் போட்டுருக்காங்க. இப்படி ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி வீடியோ எடுத்தேன். அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு மிரன் ட்ரைவ் என்ற இடம் காட்ட போகிறேன். மிரன் ட்ரைவ் என்பது கொழும்புல இருக்கிற ஒரு பீச் சைட்டில் இருக்க இடம் தான் மிரன் ட்ரைவ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடம் கொல்லுப்பட்டிலேருந்து தெய்வலம் மட்டும் அந்த ரோட் போகுது. இப்போ நான் அங்கே போயிட்டு அந்த இடத்துல என்ன நடக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஓகே வாங்க இப்போ அங்கே போகும். லெட்ஸ் கோ. இப்போ நான் கொல்லுப்பட்டி இடத்துல நிற்கிறோம். கொல்லுப்பட்டி தான் மிரன் ட்ரைவ் ஸ்டார்டிங். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இப்போ ரீசெண்டாக இந்த ரோட் போட்டிருக்காங்க. இந்த ரோடு எங்கே மட்டும் போகுதுன்னா கடை சரியாக அலரி மாலைக்கு முன்னாலே இந்த ரோட் போய் ஏறுது. அது மாதிரி நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோவியாபத்தில் கொல்லுப்பட்டிய பஸ் நிற்குது. பஸ் ஸ்டாண்டு இங்கே தான். இதுக்கு முன்னால் தான் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கொல்லுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான். இதெல்லாம் மிரன் ட்ரைவ் ஸ்டேட் தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து தெய்வலம் மட்டும்தான் போகிறோம். ஓகே வாங்க இப்போ போகும். இதில் தான் கொல்லுப்பட்டி பஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. கொல்லுப்பட்டி 177 பஸ் கடுவேலை கொல்லுப்பட்டி பஸ் எல்லாம். கொல்லுப்பட்டி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு முன்னுக்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் முன்னூறு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் மிரன் ட்ரைவ் கொல்லுப்பட்டியிலேருந்து தான் போகிறோம். இப்படி போய்கொண்டு போய் முன்னுக்கு என்ன நேருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மிரன் ட்ரைவில் ஃபுல்லாக இதாக இருக்குது. இதாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஓகே இப்போ பார்த்துட்டு போகும்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இடம். அதாவது இந்த கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் எங்கே வந்துடுவாங்க. ஒரு அந்த ரோட் பார்த்திங்க இந்த ரோடு அப்படியே கோல்டு ரோட் போகுது. கோல்டு ரோட்டால் இங்கே எல்லாம் நாங்கள் கோல்டு ரோட் காட்டியிருந்தோம். அந்த ரோடு தான் இது போகுது. சைடில் பார்த்தீங்கன்னா கடற்கரை. இது ஃபுல்லாகவே கொழும்பு கடற்கரை. இந்த பக்கம் உங்களுக்கு நாங்கள் ஃபோர்ட் சிட்டி தெரியும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தெரியும் ஃபோர்ட் சிட்டி. ஃபோர்ட் சிட்டி இப்போ அந்த சைனாக்கார கட்டிக்கொண்டிருக்காங்க. அந்த ஃபோர்ட் சிட்டி அதை சுற்றி அப்படியே கடல் தான் இருக்கிற சைடில். இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். இந்த கடல் பார்த்தீங்கன்னா மவுண்ட் அவென்யூ மட்டும் இந்த கடல் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கொல்லுப்பட்டி காவல் ஃபோர்ட் சிட்டி இருக்குது. இதுதான் கொல்லுப்பட்டி காவல் ஃபோர்ட் சிட்டி. பின்னு பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு விற்க கொண்டு போகிறாங்க. அது இந்த கடல்லாம் மீன்லாம் பிடிக்கிறாங்க.
சைடுல பாத்தீங்கன்னா ஃபுட் கேர் இருக்கு, அதாவது இந்த பாதங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி, அடிப்பாதத்துக்கு மசாஜ் பண்ற இடங்கள் இங்க தான் இருக்கு இந்த சைடுல. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் சிறுலங்கால இருக்கிற கசினோ. அதாவது பார்த்தீங்கன்னா கசினோன்றது இல்லை, இல்லை மீட்டர் டாக்ஸிலாம் இருக்குது, வெயிட்டிங் இருக்காங்க மீட்டர். நான் மீட்டர் டாக்ஸிலையும் போகலாம். நடந்தாங்க இப்போ கொல்லுப்பட்டிலேருந்து இப்போ வம்பலப்பட்டி கிட்ட வந்துட்டோம். கொல்லுப்பட்டிக்கு அடுத்த வம்பலப்பட்டி, வம்பலப்பட்டிக்கு அடுத்தது வெள்ளவத்தை, வெள்ளவத்தை தான் தெய்வம். நான் கொல்லுப்பட்டிலேருந்து இப்போ வம்பலப்பட்டி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்து போகிற இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் நடப்பாதை. மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க, அதுக்கான தான் இந்த ரோட் சைடில் விட்டுக்காது நடப்பாதையும் உண்டு. இதுதான் கழிவு தண்ணி போகிற இடம், வெளியில் கழிவெல்லாம் சேர்த்து அப்படி கடலுக்கு போகிறது. இங்கே என்ன அப்படி கடலுக்கு போகும் தண்ணி? செக்ஷன் சினிமான்ற ஒரு தியேட்டர் ஒன்று இருக்காங்க, தமிழ் மூவி, சிங்கள மூவி, எல்லா மூவியும் போடுறாங்க. ஹெச்என்டி பேங்க் இருக்கு, கட்டி நேஷனல் பேங்க், கொல்லுப்பட்டி பிரான்ச் இங்கே தான் இருக்கு சைட் மிரண்டையில். வாகன புக பரிசோதனை இருக்கு. கொழும்பு சாய்வாலா இருக்குது, கொழும்புல இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிடுது சாய்வாலாண்டு ரெஸ்டாரண்ட் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் கடையாகவும் வச்சுருக்காங்க சாய்வாலா. அது போகிற இடத்துலேயே நிறைய இடங்களை காட்டணும் சாய்வாலா இத்தனை இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா தான் சாய்வாலா ரெஸ்டாரண்ட் உண்டு. தெரியுதா மெரினா பீச் ஹோட்டல் உண்டு, மெரினா பீச் ஹோட்டல் மிரண்ட இந்த இடத்துலாம் இருக்குது. லசானி இருக்கு, ஹோட்டல் லசானி கார் பாஸ் இருக்கு, அமல் கார் பாஸ் இருக்கு, கார் பாஸ் பண்ணலாம். கொல்லுப்பட்டியிலேருந்து கொல்லுப்பட்டி தாண்டி இப்போ வம்பலப்பட்டி, வம்பலப்பட்டி கிட்டே வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வம்பலப்பட்டி, வம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த அது தான் கிடப்பேன். அதில் தான் கொல்லுப்பட்டி, கொல்லுப்பட்டி மெரெயின் ரயில் அதில் தான் ஸ்டார்டிங்கில் எண்ணி மட்டும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுக்காங்கால வம்பலப்பட்டி இருக்குது, வம்பலப்பட்டிக்கு இப்போ ஒரு 200 மீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வம்பலப்பட்டி என்ன பார்ப்பேன். சைனீஸ் பேர் போட்டது ஒரு ரெஸ்டாரண்ட் என்னென்னு தெரியல ஒன்று. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பிளேட் இருக்குது, பிக் பிளேட் ரெஸ்டாரண்ட். இங்கே சாப்பாடு செம்மையாக இருக்கும், கட்டாயம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேட்டில் பிரியாணியெல்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்கும்.
ஹோட்டல் இருக்கு, மரத்தா ஹோட்டல்னு இருக்கு. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்களும் ரூம்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஏன்னா பீச் சைட் தான், நிறைய பேர் பீச் சைட் தான் ஸ்டே பண்ண விரும்புவாங்க. அதுக்கான நிறைய பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு காட்டுறேன். அந்த கொல்லுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் நான் காட்ட முடியலை, ஏன்னா அங்கே வேலை நடந்துட்டுருக்கேன். கேவலம் முன்னுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை சுற்றி தான் பெறணும் நான். அதில் தான் அது முன் பக்கம் மட்டும் உங்களுக்கு காட்டினேன். நான் அங்கே போயிட்டு இப்போ வெளில அங்கே போயிட்டு இப்போ பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க அப்படி பார்த்துட்டே போவோம். பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். இதில் லைட்டிங் போட்டிருக்காங்க. இல்லையா, இருக்கிறதுக்கு ஒரு கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு செட்டப்பில் கட்டு மாதிரியில் வச்சுருக்காங்க. கட்டு இங்கே கட்டுறது ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. பழைய அன்றைக்கும் ஒரு தனகாலமாக இந்த இடம் இருக்குது. அதில் அந்த சைட் பின்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு சைட்டில். இல்லை போட் போகிற போட்டிருக்காங்க பம்பலப்பட்டி. இப்போ தெரியும் எனக்கு உங்களுக்கு பம்பலப்பட்டி போட் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெரன் ட்ரைவ் தெரியுது. இப்போ ஃபுல்லாக தான் மெரன் ட்ரைவ். இப்போ நான் கொல்லுப்பட்டி அங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தெரியுது கொல்லுப்பட்டி. நாங்கள் இப்போ கொல்லுப்பட்டி தான் இப்போ பின்னுக்கு வந்துட்டோம். இதுதான் பம்பலப்பட்டி. இந்த பம்பலப்பட்டிலேருந்து அவங்களுக்கு அடுத்த இது காட்டப்படுறேன். பம்பலப்பட்டி என்னென்ன இருக்குது. இப்போ அந்த பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி வீடியோ எடுத்தேன். அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே எடுத்தேன்டா கொமிஷன் எடுத்து தான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் சொல்ல சொல்லிட்டு ஓகே நான் தெரியாது ஃபஸ்ட் டைம் எடுத்தேன்ட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ டிலீட் பண்ணி சொன்னாங்க. நான் இப்போ அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய வீடியோ உங்களுக்கு காட்டணும் அந்த இடத்த சுற்றி சுற்றி ஃபுல்லாக எடுத்தேன். எடுத்து முடிஞ்சிட்டு வாரம் இடம் தான் சொன்னாங்க அது இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ பேட்லாக் எங்களால் அந்த வீடியோ உங்களுக்கு போட முடியலை. ஓகே பாப்பு நான் மிச்ச இடத்த அப்படியே பார்த்துட்டு வெளியே போவோம். அப்போ அதில் போட்டுறாங்க ஓப்பன் 8:30 AM 10:30 PM. அதாவது இப்படி 8:30 இதை 10:30 மட்டும் ஓப்பன் இருக்குது. சில லிக்கர்னு போடுறாங்க. இங்கே லிக்கரும் இருக்குது ஹீல்ஸில். முன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோலங்காண்ட ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹீரோலங்கா இது கொழும்புல கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று. ஹீரோலங்காண்டு மசூதி இருக்கு. இந்த அப்படியே காக்கி ஸ்கூல் சிட்டி இருக்கு. காக்கி ஸ்கூட்டி பம்பலப்படி காக்கி சிட்டி. இதுதான் ஹோட்டல் ஹீரோலங்கா. பார்த்தீங்கன்னா த ஓஷன் கொழும்பு இருக்குது. த ஓஷன் ஹோட்டல் இருக்குது கொழும்பு. அது ஹீரோலங்கா பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஹீரோலங்கா இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த ஓஷன் கொழும்பு இருக்குது.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாய்வாலா இருக்கு. சாய்வாலா தான் சொன்னேன், சாய்வாலை வெள்ளத்தில் நிறைய இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சாய்வாலா இருக்குது. சாய்வாலை இப்போ இந்த டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைன்னு வச்சுக்காங்க. ரோட்டு கடை சாய்வாலாண்டி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி தான். ஒரு அங்கே சைட் பார்த்தீங்கன்னா உள்ள விளையாடுற மாதிரி, அதை பார்த்தீங்கன்னா இது இந்த பேர் வந்து இன்டோர் மாதிரி இன்டோர் கேம் விளையாடுற மாதிரி செட்டப் செட்டப் இருக்குது. அது போல் சாஃபே சாக்லேட் ஈவெண்ட் இருக்குது. அது ஒரு ஐஸ்கிரீம் கூல் பார் மாதிரி தான். அந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா அந்த இது இண்டோர் கேம் இருக்குது. அங்கே சாய்வாலா இருக்குது. இதில் ரோட்டு கடை இருக்குது. இதுதான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது நைட் கடையாக தான் இந்த இடம் இருக்குது. அதில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் சரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வெஸ்டர்ன் இருக்குது. வெஸ்டர்ன் ஹோட்டல் பாம்பலப்பட்டியில் ஃபுல்லாகவே பாடின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் பீச்சோ ரெஸ்டாரண்ட் மாதிரி இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே பேர்ல் இருக்குது. அங்கே கேன்லங்கா அப்படி நிறைய இது இருக்குது. பெரக்குடா அப்படி நிறைய வாடியர் இருக்குது. அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வாடி தான். அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பம்பலப்பட்டியோட முடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது லெந்தாக போய்க்கிட்டோம் இந்த வீடியோ. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பம்பலப்பட்டிலேருந்து வெளில டெகுலப் மட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ டியூரேஷன் கூட்டிகிட்டு போனால் ஒரு மாதிரி இருக்கும். அதில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பம்பலப்பட்டியோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். பம்பலப்பட்டி ஃப்ளாட் கவர்மெண்ட் ஃப்ளாட்டில் பின்பக்கம் ஓசோ இருக்குது. கொழும்புல ஓசோ சரி பெரிய லக்ஸரி ஹோட்டல் உண்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா கேஷ் கேஷ் தட்டுப்பாடு. அது போல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சைட். இப்போ பெட்ரோலும் தட்டுப்பாடு தான். பெட்ரோல் சைட் இருக்குது. மெயின்ட்ரை பெட்ரோல் சைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ரோல் இல்லை. ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு. இப்போ அதில் ஊஞ்சல் மாதிரி வச்சு விற்கிறாங்க. இதில் ஊஞ்சல் மாதிரி நாங்கள் இருந்து தூங்கலாம் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஊஞ்சல் மாதிரி இதில் வச்சுருக்காங்க. டிஸ்ட் பண்ணிட்டு இதில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் ஒன்று வந்து இதில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ரண்டியா பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது பீச் சைட் ரெஸ்டாரண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச் ரெஸ்டாரண்ட் தான். இங்கேருந்து மவுண்ட் ஏரியா மட்டும் ரெஸ்டாரண்ட் தான். அவங்களை வார வர வீடியோவில் அந்த ரெஸ்டாரண்ட் உங்களை காட்டுறேன். பம்பலப்பட்டி வந்துட்டேன். பம்பலப்பட்டியில் சரியாக கொஞ்சம் தரம் போனால் பம்பலப்பட்டி முடிஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெளில வச்சதான் இப்போ நாங்கள் என்னோட பம்பலப்பட்டி. இதனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது. அதாவது அந்த நேர தேங்காய்ன்றாங்க, லெமன் ஒரேஞ்ச் அப்படி ஜூஸ் இருக்குது. நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிப்பாங்க. அப்படி இருக்கேன் இருப்பாங்க. நெல்லி ஜூஸ் எடுத்துருக்கேன். நெல்லி ஜூஸ்
Tani sistem untuk itu JKW delivery. Ini apa nih? JKW nanti saya tambah berkonon. Apa ini jala sinapli alat ramah datang kan butuh kangga. Delivery mereka berikat. Apa ini Almas berikat? Ini favorite restoran Almas. Ini restoran dari Almas kami restoran itu. Ini apa ini? Ini kenapa jala pala mandor kan? Pala itu ada bumble putih yang ada mudi itu. Merendra yang ada dengan suci kadir kan itu kanggalah enam bela batas setir ke dekul setir ke merendra itu fullnya merendra itu dan nama baru baru video kalau anda dengan kartun penuh video kalau pergi cinta like panjang ke share panjang marakam nama ya pun apa channel subscribe panjang oke pun satu hari santi pun bye bye.